வணக்கம். இன்னைக்கு வந்து திருமதி சுபா அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்து நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய அனுபவ உரையை பகிர இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்து விஆர்எஸ் வாங்கி இப்ப ரிட்டையர் ஆயிருக்காங்க. இந்த வருஷம் 2023 நடந்த ஞான முகாம் ஜான்வரி மந்த் வந்து அவங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் கிடைத்த தெளிவு அதனால தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல ஏற்பட்ட மாற்றத்தை இப்ப நம்மளோட பகிர போறாங்க. நன்றி சுபா மேம், சொல்லுங்க. தேங்க்யூ மேம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேம், சாரி. நோ ப்ராப்ளம். ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னோட பேர் சுபா, நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், விஆர்எஸ் ரிட்டையர்டு மேக்ஸ் டீச்சர். இப்போ வந்து எனக்கு என் லைஃப்ல ஆன்மீகம் எப்படி உள்ள வந்தது அப்படின்னு சொல்றேன். அதாவது சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள கேள்விகள் நிறைய, அதாவது எது ஏழைகள் பணக்காரர்கள் ஊனமுற்றோர் நோயுற்றோர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஏழைகளா இருக்காங்க, சில பேர் பணக்காரங்களா இருக்காங்க, சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் ஊனமுற்றோர்களா இருக்காங்க, சில பேருக்கு நோய், சில பேர் ஆரோக்கியமா இருக்காங்க, சில பேர் அழகா இருக்காங்க, சில பேர் அழகா இல்லாம இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடவுள் தான் காரணமா அப்படின்னா யாரு கடவுள்? இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருந்தது. எப்பவுமே எல்லோரும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன், அடிக்கடி நினைப்பேன். அதாவது யாருக்குமே பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம் எதுவுமே இல்லாம இருக்கணும், அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல பிறவியில அனுபவிக்கிறது, நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இதுக்கு என்ன தீர்வு? இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது வந்து அவங்க அவங்க நல்வினை தீவினையை பொறுத்து இருக்குது அப்படின்னா சரி, நம்ம வந்து எப்படி இதுல இருந்து விடுபடுறது? அதாவது நான் யோசிச்சு பார்த்தா பிறந்தா எல்லாரும் பாவம் செய்யறதுக்கு ஏற்ற சூழ்நிலை தான் அதிகமா இருக்குது. அதனால எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுலே வேற குழப்பம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எப்படி முக்தி மோட்சம் எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் நம்ம எப்படி அடையிறது? இந்த மாதிரி கேள்விகள் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதாவது ஒட்டுமொத்த ஆன்மீகத்துல பொதுவா ஏற்றுக்கொள்ளுதல், நிகழ்காலத்தில் இருங்கள் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்குள்ள கேள்விகள் இருந்தது. அப்ப நான் எதேச்சியா நம்ம பகவத் ஐயாவோட ஞான விடுதலை ஆடியோ புக்கு கேட்க நேர்ந்தது. அதோட ஐயாவோட ஞான முகாம் வந்து நான் January 2023 நான் அட்டன் பண்ணேன். அது மூலமா எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சது. அதாவது இதுவரை நான் தேடிக்கொண்டிருந்த எல்லாத்துக்குமே டக்குன்னு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய தீர்வா அமைஞ்சது. அது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயாவோட ஞான பொக்கிஷமான சிந்தனையும் சிந்தித்தலும் தான் எனக்கு கடவுள் முக்தி ஞானம் எல்லாத்தையுமே புரிய வச்சுது. அதே மாதிரி நிகழ்காலத்தில் இருத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கு அந்த ஞான புரிதலும் ஐயாவோட 10 கட்டளைகளும் ரொம்ப உதவியா இருந்துச்சு. நம்ம அதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஐயாவோட இதுல ஸ்பெஷல் வந்து எண்ணமும் சிந்தித்தலும் அதை பத்தி சொல்லுவாங்க. அதுல எண்ணம் அப்படிங்கிறது மனசுல தாமாக எழக்கூடிய எண்ணங்கள், அதாவது நம்மோட முயற்சி அதுல இல்லை. சிந்தித்தல் அப்படிங்கிறது நம்ம முயற்சியில வரக்கூடிய எண்ணத்துக்கு உயிர் கொடுத்து அதை தொடர் சங்கிலியா மாத்துறது, இதுதான் வந்து நம்மளுக்கு சிந்தித்தல். அப்ப வந்து எனக்கு சிந்தனை அப்படிங்கிறது நல் எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுல தானா வரக்கூடிய எண்ணம் தான், அது வெறும் எண்ணம் தான், அதுக்கு வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை மாற்றவோ அதற்காக நம்ம வருத்தப்படவோ தேவையில்லை.
அப்படின்னு தெரிஞ்சுது. அத ஒரு உதாரணம் மூலம் விளக்குனது என் மனசுல ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சுது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜத்துல வந்து மரத்துக்கு வந்து இலை பச்சை, பூ மஞ்சளா இருக்கும், காய் பச்சையா இருக்கும், கனி சிவப்பா இருக்கும், இந்த மாதிரி பல நிறங்கள் இருக்கும். ஆனா அதோட நிழலுக்கு எல்லாமே கருப்பா தான் இருக்கும். இலை, காய், கனி, பூ எல்லாமே கருப்பா தான் தெரியும். அதே மாதிரி மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கு நல்லது கெட்டது கிடையாது, அவை வந்து வெறுமனையே எண்ணம் தான். அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை மாற்றவும் நம்ம முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது இந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப ஆணித்தரமா மனசுல பதிஞ்சுது. இது தெரிஞ்ச உடனே எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லாம போயிருச்சு. அது வந்து எனது மனபாரத்தை ரொம்ப குறைச்சுது. குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படின்னா, முன்னாடி நம்மளுக்கு வந்து ஏதாவது எண்ணங்கள் இருக்கும், நம்ம விரும்பத்தகாத எண்ணங்கள், வெறுக்கக்கூடிய எண்ணங்கள் கூட இருக்கும். தன்னால அது எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஆனா அதை வந்து நம்ம ஏன் வந்தது அப்படின்னு நினைச்சு முந்தி கவலைப்படுவோம். அது வந்து இப்ப அப்படி இல்லாம என்னோட மனபாரத்தை ரொம்ப குறைச்சுது. அது வந்து எண்ணம்ங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற புரிதல் வந்து எனக்கு ஒரு பெரிய மனசு வந்து ஃப்ரீயா இருக்க உதவுச்சு. அதே மாதிரி மனசுல தாமாக எழக்கூடிய எண்ணத்தை வந்து நம்ம கவலைப்படாம அதை ஈஸியா கடந்து செல்லணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை உள்கடன்னு சொல்லி கடவுள்னு வந்திருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தனக்குள் முரண்படாதவன் ஞானி அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தனக்கு உள்ளாக வரக்கூடிய எண்ணங்களை முரண்படாமல் அது போக்குல விட்டுட்டு அதுக்காக எந்த வேலையும் நம்ம செய்யாம அதன் போக்குல விடுவதுதான் ஞானியோட செயலா இருக்கும். அதுக்காக அவங்க உள்ள எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் ஞானியோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம வந்து ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துச்சுன்னா எனக்கு எப்பவும் அதை பற்றிய எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு கவலைப்படுறது, வந்து நம்ம இதுக்கு காரணமா இருப்போமோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைப்பு, நம்ம வந்து மௌனமா இருந்திருக்கலாமோ, அல்லது எதிர்த்து பேசியிருக்கலாமோ, அல்லது பேசாம இருந்திருக்கலாமோ, நம்மளுக்கு தைரியம் பத்தலையோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தித்தல் எனக்கு வரும். அப்போ வந்து எண்ணத்தை அப்படியே விட்டுட்டு அதை சிந்தித்தலா மாற்றாம இருந்தா நமக்கு வந்து மனசுல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் ஞான முகாம்ல கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த மாதிரி சிந்தித்தல் ஆரம்பிச்ச உடனே நான் அதை விட்டுருவேன். இப்ப இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தொடர் சிந்தனைகள் அதே எனக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணின உடனே சிந்தித்தல் ஆரம்பிக்கும் போதே அது வேண்டாம் அப்படின்னு நான் நிறுத்திடுவேன். அது வந்து எனக்கு மனசு ரொம்ப சுதந்திரமா இருந்தது, ரொம்ப விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது. உண்மையிலேயே விடுதலை கிடைச்சிருச்சு. ஐயாவோட ஞான விடுதலைங்கிற ஆடியோ புக்கு கேட்கும் போதே விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த ஞான முகாம் அட்டன் பண்ண உடனே முழுமையா விடுதலை கிடைச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். ஐயாவோட வகுப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்தா அதே எண்ணம், அதை தொடர்ந்த சிந்தித்தல் அதிகமா இருந்துட்டு இருந்தது. செயல்கள்ல அதிக கவனம் இல்லாம இருந்தது. இப்ப வந்து செயல்கள்ல அதிக கவனத்தோட செயல்பட முடியுது, எல்லாவற்றையும் லைட் வெயிட்டா எடுக்க முடியுது. அதனால இந்த எண்ணமும் சிந்தித்தலும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா எனக்கு கிடைச்சது. இந்த சிந்தனையும் சிந்தித்தலும் வந்து உங்களுக்கு இன்னும் அது விளக்கமா வேணும்னா நான் ஒரு உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது முதல்ல நான் ஜென்ரலா சொன்னேன். இப்ப உதாரணமா வந்து நம்ம ஒரு கிச்சன்ல இருந்து டைனிங்க்கு ஒரு எண்ணெய் ஜாடியை கொண்டு வரோம், தவறுதலா ஜாடி விழுந்து எண்ணெய் கொட்டிருது. அப்ப ஒரு 4 வயசு குழந்தை நம்ம இங்க வராதேன்னு சொல்றதுக்குள்ள வந்து வலிக்கி விழுந்து காலு ஃப்ராக்சர் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நிகழ்வு. இப்ப ஃப்ராக்சர் ஆனது வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய கவலைக்குரிய அம்சம்தான். ஐயோ ஃப்ராக்சர் ஆகிவிட்டதே அப்படின்னு நினைச்சா அது வந்து ஒரு எண்ணம்.
ஆனா நான் நம்ம சரியா தானே எண்ணெய் ஜாடியை பிடிச்சோம், குழந்தைய வராதேன்னு தானே தடுத்தோம், குழந்தை பிராக்சர் ஆனதுக்கு நம்ம காரணமாகி விட்டோமே, எண்ணெய் ஜாடி எப்படி வலுக்குச்சு, இப்படி சிந்தித்தல் தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய சிந்தித்தல். அதாவது பிராக்சர் ஆனதுங்கிறது தான் ஒரு எண்ணம், நான் இப்ப சொன்னதெல்லாம் சிந்தித்தல். அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரர் அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க, குழந்தையோட அம்மா அப்பா, எப்போது நீ கவனம் இல்லாம தான் வேலை செய்வ, குழந்தை இருப்பது தெரியும் தானே உனக்கு, பிராக்சர் ஆனா குழந்தைக்கு எவ்வளவு வேதனை, ஊருக்கு அவங்க உடனே போக முடியாது, அங்குள்ள வேலைகள் எல்லாம் பாதிக்குமே, யார் ஆஸ்பத்திரியில இருப்பது, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரும். அதை தொடர்ந்து நம்ம உடனே என்ன நம்ம என்ன வேணும்னா இதை செய்தோம், இவங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நம்ம செஞ்சிருக்கோம், காலையில இருந்து இரவு வரை இவங்களுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கோம், அதையெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாத்துக்குமே அந்த மனச நினைக்கும், கஷ்டப்படும், அதுதான் வந்து சிந்தித்தல். இப்ப பிராக்சர் ஆனது அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு, அத நினைக்கும் போது அது எண்ணமா இருக்கும். ஆனா இப்ப நான் சொன்னது பூரா நம்ம நினைச்சோம்னா அது வந்து சிந்தித்தல். அப்ப வந்து நம்ம சிந்தித்தல்ல அதிகமா இருக்க ஈடுபடும் போது நம்மளுக்கு மனம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், மனம் வந்து ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கும். ஆனா அந்த சிந்தித்தல்ல இருக்கோம்னு நம்ம அதை விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும், நடந்தது நடந்துருச்சு, அதுக்காக அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டுட்டு, அவங்க நம்ம வீட்டுக்காரங்க உறவினர்கள் இவங்கெல்லாம் திட்டுறதெல்லாம் பொருள்படுத்தாம நம்ம தானே செஞ்சோம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும், நம்ம வந்து முழு ஈடுபாட்டை காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தித்தல். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அல்லது எப்படியோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 100% உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சிந்தித்தலுக்கு அதை கொண்டு போனோம்னா, புறச்செயல்களுக்காக சிந்திச்சோம்னா நம்மளுக்கு இந்த மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு இருக்காது. அதை விட்டுட்டு நடந்த நிகழ்ச்சியை நம்ம திருப்பி திருப்பி அசை போட்டு நம்ம அதுல சிந்தித்தல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது மன கஷ்டத்தையும் மன சிக்கலையும் மன குழப்பத்தையும் மன வேதனையையும் உருவாக்கும். ஆனா ஐயா சொன்ன சிந்தித்தல் வந்து புறத்துல செயல்களுக்கு மட்டும் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த பிராக்சர் ஆயிடுச்சு குழந்தை அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சிந்திக்கணும், அதுக்கு மட்டும்தான் உங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றலையே பயன்படுத்தணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி சிந்தித்தலுக்கு நம்ம வெளிப்புற செயல்களுக்காக நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நடந்து முடிஞ்சதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இயல்பாவே வந்துருது. இன்னொன்னு, இந்த அதிகமா சிந்திச்சு சிந்திச்சு யோசனை செய்தவர்களுக்கு யோசனை செய்பவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விடுதலையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வெளிப்புற செயல்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் நமக்கு, நல்ல 100% முழுமையா ஈடுபட்டு அதை செய்ய முடியும். இது வந்து ஒரு பெரிய அக விடுதலையா இருக்கும். அக போராட்டத்துல இருந்து நம்ம ரொம்ப விடுதலையா இருக்கும். எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஐயா வந்து ஒரு 10 கட்டளைகள் சொல்லுவாங்க. அந்த 10 கட்டளைகள் வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதுல 10 கட்டளைகள் வரிசையா வரும். அதுல நான் முதல் 4 கட்டளைகள் மட்டும் சொல்லி அதை எப்படி என் வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஐயாவோட 10 கட்டளைகள்ல ஒண்ணு வந்து முடிந்து போனவற்றை முடித்து விடு. 2வது கட்டளை, அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மட்டும் கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். 3வது வந்து இது செய்ய வேண்டியது இது செய்ய வேண்டாதது அப்படின்னு முடிவு செய்யணும். ஏதாவது 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கும்போது இதை செய்யணும் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு கரெக்டா முடிவெடுக்கணும். சப்போஸ் அந்த முடிவு எடுக்கிறதுல குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அதை பெண்டிங் வைக்கிறது அப்படின்னு முடிவு செய்யணும். இது வந்து ஐயாவோட 3வது கட்டளை. 4வது கட்டளை வந்து எட்டியதை எடு எட்டாததை கொடு. எட்டாததை கொடு அப்படின்னா எட்டாததை டோட்டல் மைண்ட் இறைவன்கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம 1வது கட்டளையை எடுத்துக்கலாம். முடிந்து போனவற்றை முடித்து விடு அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த நிகழ்ச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதை பத்தி நம்ம நம்மளுக்கு எண்ணங்கள் வந்தது அப்படின்னா, நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு மன கஷ்டம் அல்லது ஸ்ட்ரெஸ் பழசை நினைச்சு பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமோ, நம்ம மேலதான் தப்போ, அந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு குற்ற உணர்வு எல்லாமே வரும். ஆனா நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, அதை பற்றிய எண்ணங்கள் வரும்போதே இது பாஸ்ட் அப்படின்னு அதை நம்ம தூக்கி வச்சிடலாம் எல்லா எண்ணங்களுமே. எனக்கு அது வந்து ரொம்ப கை கொடுத்தது, ரொம்ப முக்கியமான திருப்பத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் எப்பவுமே பழசை எதையாவது நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நினைச்சு குழப்பிக்கிற ஆளு. அதனால முடிஞ்சு போனத முடிச்சிடணும். இதுக்கு கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களோட கணவர் வந்து எப்பவுமே வெளியே தான் இருப்பாங்களாம், வீட்டுல இருக்க மாட்டாங்களாம். வெளியே போய் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயா பேசிட்டு இருப்பாங்க. காலையில போனா கூட மத்தியானம் சாப்பிட்ற டைம் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க பாடு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வீட்டுக்கே வருவாங்களாம். இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு. என்னடா நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம வந்து இங்க எல்லாம் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம், நம்மள வந்து சாப்பிடல, நம்மளை இது பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு. எப்பவுமே அவங்க வெளியே தான் இருப்பாங்க, சாப்பிட்றதும் வெளியே சாப்பிட்ருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தா கூட ஃபோன்ல பேசுவாங்க, இல்லைன்னா தூங்குவாங்க. அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்தின மாதிரியும் அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரியும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்பதான் நான் ஐயாவோட புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், ஞான முகாமும் அட்டன் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு உடனே ஐயாவோட புக்கு எண்ணமும் சிந்தித்தலும் அப்படிங்கிற புக்கை கொடுத்து, இதை நல்லா படிங்க, இவர் வந்து ஒரு பெரிய ஞானி, இவர் சொன்னதை நல்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா லைஃப்ல எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த புக்கை கொடுத்துட்டு ஐயாவோட 10 கட்டளைகளை பத்தியும் நான் விளக்கம் கொடுத்தேன். அதுல வந்து முடிந்து போனவற்றை முடித்து விடு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொன்னது. அதாவது இப்ப காலையில போயிட்டு வராங்களா, அது அப்படியே இப்ப வந்துட்டாங்கல்ல ஈவினிங், அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பாஸ்ட், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டுரும். அதை விட்டுட்டு நீங்க ஐயோ நம்ம சமைக்கிறது பிடிக்கலையே, நம்மளை பிடிக்கலையோ, ஏன் இப்படி இது பண்றாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைக்க உங்களுக்கு தான் மனசுல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மன வேதனையும் மன வருத்தமும் வரும். அவங்க ஏதோ அவங்க இயல்புல அவங்களுக்கு அது சரின்னு பட்டிருக்கு, அதனால அதை செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து அதை அப்படியே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா நீங்க சாப்பிடலன்னா கூட அவரு சொல்லுவாராம், எனக்கு பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும், நீ சமைச்சு வச்சிருக்கேங்கிறதுக்காக சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பாராம். சரி அது வந்து சமைச்சு நான் சேர்த்துதான் வச்சிருக்கீங்க, சரி அதை வந்து வேற யாருக்காவது கொடுத்துருங்க, அல்லது ஒரு தானம் பண்ணுங்க, அதாவது ஏதோ ஒரு டாக் அந்த மாதிரி அனிமலுக்கு போட்டுருங்க, இல்லைன்னா வெளியே கொட்டிருங்க. அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. இது ஏன் நடந்தது, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைச்சாதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதனால நீங்க முடிந்து போனவற்றை முடிச்சிருங்க. ரெண்டாவது கட்டளையான அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டியது அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி, அந்த எண்ணமும் சிந்தித்தலும் அப்படிங்கிற ஐயாவோட புக்கை அவங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணினேன். அப்ப அதை படிச்சுட்டு வந்து அவங்க வந்து, இப்ப எனக்கு என்னமோ மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, உங்க புக்கையும் படிச்சேன் நான், அதனால அதை சிந்தித்தலுக்கு கொண்டு போகல, நீங்க சொன்ன முடிந்து போனவற்றை முடித்து விடு அப்படிங்கும் போது எனக்கு பாஸ்ட் அப்படியே எல்லாமே போயிருது, அப்ப வந்து எனக்கு நிகழ்காலத்துல இருக்க முடியுது, அப்ப மத்த வீட்டு வேலைகள் எல்லாம் முன்னாடி இருந்ததை விட நல்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா, நல்ல கவனமும் அதிகமா இருக்கிற மாதிரி செய்ய முடியுது, அதனால நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப இதா இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து ஐயாவோட இது எல்லாமே ஐயாவுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே சேரும். அடுத்தது மூணாவது கட்டளை வந்து, இது செய்ய வேண்டியது இது செய்ய வேண்டாதது அப்படின்னு முடிவு செய் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.
இப்ப ஏதாவது ஒரு வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறதா, மகளுக்கு திருமணம் செய்யறதா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு இது வந்ததுன்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கோம். இப்ப வந்து அப்ப திருமணம் செய்யறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுங்கிறத பத்தியே நம்ம பேசக்கூடாது, அதை பத்திய எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. இதை ஒன்ன முடிவு பண்ணிட்டோம்னா இன்னொன்ன பத்தி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அதுதான் ஐயா சொன்னது. அதாவது இப்போ திருமணம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஐயோ இது வாடகை வீடா இருக்கே, இதுல நான் பெரிய சோஃபா போட முடியலையே, சம்மந்தாரெல்லாம் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி திங்கிங்கே இருக்கக்கூடாது. வீடு அப்படிங்கிற திங்கிங்கே வரக்கூடாது. அதாவது மகளுக்கு திருமணம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும், அதுல உள்ள பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷனை நம்ம சிந்திக்காம இருக்கும்போது நம்ம எடுத்த மொத ஆப்ஷன்ல உள்ள பிளஸ்ஸும் மைனஸையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏற்றுக்கொள்றோம். அப்ப எந்த முடிவு எடுத்தாலும் எல்லாத்துலயுமே பிளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் இல்லையா? நம்ம உலகத்துல எந்த விஷயங்கள் செய்தாலும் அதுல பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுல உள்ள பிளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிடணும். அது எப்ப வரும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை நம்ம முடிவு பண்ணின பிறகு ரெண்டாவது ஆப்ஷனை பத்தி சிந்திக்காம இருந்தா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வருது. சோ இது வந்து இந்த எது செய்ய வேண்டியது எது செய்ய வேண்டாதது அப்படின்ற கட்டளையை வந்து உங்களுக்கு நல்ல புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலே குழப்பம் ஏற்பட்டா பெண்டிங் வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு அதை முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா கொஞ்சம் அதை பெண்டிங்ல போட்டுறணும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம இறைவன் கொடுப்பாங்க, அதை பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு செய்ய வேண்டிய செயல் திட்டமிடுதல் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு புலப்படுது. அதே மாதிரி ஐயாவோட கட்டளை வந்து எட்டியதை எடு எட்டாததை கொடு, நாலாவது கட்டளை. அது வந்து அதாவது நமக்கு முடிஞ்சதை செய்யணும், முடியாததை இறைவன்ற விட்டுறணும். இது எனக்கு எப்படி ரொம்ப உபயோகப்பட்டுச்சு அப்படின்னா, நான் வந்து இப்ப மத்தவங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுவேன், ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி மாறி இருந்தா நல்லா இருக்குமே, ஏன் வந்து ஒற்றுமை இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்காங்களே, இவங்க அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். பொதுவாவே பொதுவா எங்கேயாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணனாலே நான் கஷ்டமா எடுத்துப்பேன். நம்ம உறவு நெருங்கிய உறவினர்கள்னா இன்னும் கொஞ்சம் இதா எடுத்துப்பேன். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் ஒற்றுமையா இருக்கிறது நம்ம கையில இல்லை இல்லையா, அதனால அது எட்டாதது. எட்டியதை எடு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மற்றவர்களுக்கு உரிய பிரச்சனைய நம்ம நினைக்கும் போது நம்ம அதை என்ன செய்ய முடியும் நம்மளால, அதை எட்டியதை எடு அப்படின்னு யோசிக்கணும். அப்போ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றது, அவங்களுக்காக நம்ம மனப்பூர்வமா இறைவன்ற மன்றாடுறது, இந்த மாதிரி நம்ம செய்யணும். எட்டாததை கொடு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த காலத்துல அட்வைஸ் எல்லாம் பண்ணனா யாருக்குமே பிடிக்காது, அதனால அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னா அவங்க கேட்கக்கூடிய மனநிலையில இருக்காங்களாங்கிறது தெரியாது. அதனால எட்டாததை கொடு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை வந்து இறைவன்ற விட்டுறணும், அதாவது டோட்டல் மைண்ட்ட விடணும் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாங்க. அதனால அதை வந்து நம்ம டோட்டல் மைண்ட்ட விட்டுறணும். அந்த மாதிரி டோட்டல் மைண்ட்ட விட்டுற போது நம்மளுக்கு அந்த மனசுல வந்து எந்த ஒரு பாரமும் இல்லாம இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதாவது அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட கவலைகள்லாம் அப்படியே இல்லாம போயிருச்சு எனக்கு. எல்லாத்தையும் இறைவன்ற அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு வந்து ஐயாவோட இது வந்து ரொம்ப வாழ்க்கையில எனக்கு ஒரு பயனுடையதாகவும் ஒரு பெரிய திருப்பத்தையும் ஏற்பட்டுச்சு. நம்ம ஒட்டுமொத்த ஆன்மீகத்துல உள்ள நிகழ்காலத்தில் இரு, தனக்குள் முரண்படாதவன் ஞானி, நிறை குறைகளோடு நிகழ்ச்சிகளையும் நபர்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கடவுள் என்ற சொல்லின் அர்த்தம், கர்மா என்றால் என்ன, முக்தி மோட்சம்னா என்ன, எல்லாமே அத சிந்தனைய அதன் போக்குல, அதாவது எண்ணத்துல அதன் போக்குல விட்டுட்டு கடந்து செல்வதில் உள்ளது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அது வந்து எனக்கு இந்த ஞான முகாம்ல கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அந்த மாதிரி நான் ஐயாவோட இதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு மனம் ரொம்ப வெயிட் இல்லாம
எப்போதுமே ஈஸியா ஃப்ரீயா இருக்குது. கடந்த கால கவலை இல்லாம போயிருது ஐயாவோட முதல் கட்டளைனால. எதிர்கால பயமும் இல்லை. ஏன்னா நிகழ்காலத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வந்து எண்ணம் சொல் செயலால நல்லதே செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எதிர்காலம் நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படியே இல்லைன்னு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஐயாவோட கட்டளைகளை பின்பற்றும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதனால நம்மளுக்கு கடந்த கால கவலை எதிர்கால பயம் எல்லாம் போய் எப்பொழுதுமே நிகழ்காலத்துல இருக்க முடியுது. நிகழ்காலத்துல செய்யக்கூடிய செயல்களையும் ஈடுபாடும் கவனமும் கூடுது. அதனால ஐயாவோட இது வந்து ஐயாவோட ஞான முகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. ஐயா தன்னோட 40 ஆண்டுகால உழைப்பின் மூலம் கிடைத்த மாபெரும் ஞான பொக்கிஷம் அதெல்லாம் நமக்கெல்லாம் மிக எளிமையா அவங்களோட பரோபகாரமாகவும் தாராள மனசினாலையும் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவர் உண்மையான ஞானி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு நன்றி கூற வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு விளங்குது. சோ வாழும் ஞானிக்கு கோடானு கோடி ஆத்மார்த்தமான நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சுபா மேடம், ரொம்ப நல்லா இருந்தது உங்க உரை. இப்ப உங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர கேள்வி கேளுங்க. பண்ண முடியுதா? அன்மியூட் பண்ண முடியுதா? எனக்கு நானா மேம்? இல்ல இல்ல உங்களை இல்ல, இவங்க வந்திருக்க பார்ட்டிசிபன்ஸ். ரேமன் சார் மேம், ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க மேம், அன்மியூட் பண்றேன். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன் இருக்கவங்க யாருக்கும் கேள்விகள் இல்லைங்களா? உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க கேள்விகள் இல்லைன்னா. அவங்க உரை தெளிவா கொடுத்துட்டாங்க, ரொம்ப புரிதல் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். எல்லாரும் சாட்ல நன்றி சொல்றீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கேள்விகள் இல்லைன்னா அப்ப முடிச்சுக்கலாமா? இப்போ ஆல்மோஸ்ட் வீக்லி அல்டர்னேட் டேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு பறவையின் பாடல், அடுத்தது வந்து நாளைக்கு வந்து நூலினை நுகர்வோம். ஐயாவோட ஞான பற்ற இந்த புக்கோட டீடைல் இது ஒரு அனாலிசிஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரைடே அகெயின் ஜூம் மீட்டிங் இருக்குது, இது சண்டேயும் மீட்டிங் இருக்குது. இதெல்லாம் கலந்து தெளிவு பெறுங்கள். நன்றி. ஓகே மேம், ரொம்ப நன்றி. நன்றி மேடம், தேங்க் யூ டு எவரிவன். ரேமன் தேங்க்ஸ். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணுங்க. நன்றி, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார்.